நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசு பாணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சியான் விக்ரம் நடிக்கும் தங்களான் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கே இ ஞானவீர ராஜா மற்றும் நீலம் புரொடக்ஷன் சார்பில் சியான் விக்ரம் நடிப்பில் தயாராக இருக்கும் தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் 15 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகிறது. இந்நிலையில் இத்திரைப்படத்தை ரசிகர்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக படக்குழுவின் ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல இடங்களுக்கு பயணித்து ரசிகர்களை நேரில் சந்தித்து ப்ரமோஷன் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சியான் விக்ரம், நடிகை பார்வதி, நடிகை மாளவிகா மோகனன், ஹாலிவுட் நடிகை டேனியல், ஒளிப்பதிவாளர் ஏ கிஷோர், கிஷோர்குமார், கலை இயக்குனர் மூர்த்தி, இயக்குனர் ப ரஞ்சித், ஸ்டுடியோ கிரீன் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி தனஞ்செழியன் மற்றும் பலர், நேகா ஞானவீரராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தனஞ்செழியன் பேசுகையில், தங்களான் திரைப்படம் உலகளை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு ஊடகங்கள் தான் காரணம். கடந்த 2 ஆண்டுகள் நடைபெற்ற தங்களானின் பயணம் அனைவரின் கடுமுழைப்பாக சிறந்த படைப்பாக உருவாக்கிறது. கடந்த 10 நாட்களாக சியான் விக்ரம் தலைமையில் படக்குழுவின பல இடங்களுக்கு பயணித்து தங்களான் படத்தை அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் சென்றடைய செய்திருக்கிறார்கள். இதற்காக ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இசைப்பா ஜி வி பிரகாஷ் பேசும்போது, எல்லா படத்தையும் போல் இத்திரைப்படத்திலும் கடினமான உழைப்பு இருக்கிறது. அனைவரும் 100% இந்த படத்துக்காக உழைத்திருக்கிறார்கள். அனைவரும் கடின உழைப்பும் திரையில் பழிச்சிடுகிறது. எல்லையே இல்லாத அளவு கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அதனால் தங்களான் படத்தின் மீது எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது என்றார். நடிகை மாளவிகா மோகனன் பேசும்போது, தங்களான் நான் நடிக்கும் 4வது தமிழ் படம். இது எனக்கு மிக முக்கியமான படம். இதுவும் இந்த தருணம் மிகவும் உணர்வுபூர்வமானது. கடந்த 10 நாட்களாக இந்த படத்தினை விளம்பரப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தோம். ஆர்த்தி என்னும் கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கியதற்காக இயக்குனர் ப ரஞ்சித் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகை பார்வதி பேசும்போது, ப ரஞ்சித்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசை தங்களான் படத்தில் நிறைவேறியிருக்கிறது. தங்களான் இயக்குனர் ப ரஞ்சித்தின் கற்பனை படைப்பவர் உருவாக்கிய உலகம் இது என்று பேசினார். இயக்குனர் ப ரஞ்சித் பேசுகையில், சியான் விக்ரம் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடன் பணிபுரிந்ததை பெருமிதமாக கருதுகிறேன். இவரை போன்ற ஒரு திறமையான நட்சத்திர நடிகருடன் பணியாற்றிய போது நாம் எழுதுவதை துல்லியமாக திரையில் செதுக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. நேற்றைய படத்தில் இறுதி பிரதியை பார்க்கும்போது, நடித்திருக்கும் அனைத்து கலைஞர்களும் அவருடைய கதாபாத்திரத்தின் திறமையாக நடித்திருப்பதை பார்க்க முடிந்தது. இது போன்ற கலைஞர்களை தேர்வு செய்து நடிக்க வைத்ததையே நான் பெருமையாக கருதுகிறேன். இவர்களால் தான் இந்த படைப்பு தரமான படைப்பாக மாறியிருக்கிறது. இசைப்பாளர் ஜி பிரகாஷ் உடன் முதன்முறையாக இணைந்து பணியாற்றுவது போல இல்லை. நான் எழுதிய கதையின் தன்மையை, அது சொல்வதற்கு விஷயத்தை புரிந்து கொண்டு அதன் இசை வடிவில் மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு இருக்கிறார். அது மிக சிறப்பாக இருக்கிறது என்றார். இந்த படத்தின் சியான் விக்ரம் பேசும்போது, தங்களான் படத்தில் முதல் புகைப்படம் வெளியானதிருந்து ஊடகங்கள் ஆதரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது. படத்தில் நிறைவு செய்வதற்காக ஊக்கத்தையும் அளித்தது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. பொன்னியின் செல்வம் படத்தினடி ஒப்புக்கொண்ட போது, 1000 ஆண்டுக்கு முன்னதாக தமிழகத்தின் வரலாறு தொடர்பான கதை, அரசர்கள், ஆடம்பரம், வீரம், வெற்றி, தோல்வி, போர் ஆகியவற்றை பற்றி பேசியிருந்தார்கள். ஆனால் தற்போது அதே இந்தியாவில் 100 ஆண்டுகளுக்கு முன் நாம் அனைவரும் வறுமையில் இருந்தோம், கஷ்டப்பட்டோம். இது வேறு உலகம், அது வேறு உலகம். இதை மையமாக வைத்து ப ரஞ்சித் உருவாக்கிய கதைதான் இந்த படம். இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்வையிட்டிலிருந்து இந்த திரைப்படம் ஜனரஞ்சமாக உருவாக்கியிருக்கிறோம் என அனைவருக்கும் தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு மக்களை மனதில் வைத்து இந்த படைப்பு உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு ப ரஞ்சித் கடினமாக உழைத்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் உருவாக்கும் போதும், அதனை படமாக்கும் போதும், படப்பிடிப்பு தளத்தில் அவருடைய கடின உழைப்பு என்னால் உணர முடிந்தது. படப்பிடிப்பு தளத்தில் அமைதியாக இருந்தாலும் படைப்பிற்கு என்ன தேவையோ அதை நட்சத்திர கலைஞர்களை வைத்து வேலை வாங்கியிருக்கிறார் சிறப்பாக. என்னை பொறுத்தவரை இந்த படம் அதை போன்றது, இதை போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் நான் இது வேறு மாதிரியான படம் என்பதை மட்டும் உறுதியாக சொல்வேன். படத்தை பார்த்துவிட்டு உங்களை மேலான ஆறை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகர் விக்ரம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.